சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் 4 புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படவிருக்கின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மற்றும் அவற்றிற்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய வேகமாக நகரமயமாகி வரும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து 4 புதிய மாநகராட்சிகளை அமைத்துருவாக்கம் மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கூடிய விரைவில் இதற்கான பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டு இவை மாநகராட்சியாக உருவாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மற்றும் அவற்றிற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய நகரமயமாகி வரும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் இவற்றை ஒன்றிணைத்து புதிய மாநகராட்சிகளை அமைத்துருவாக்கம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். பேசலாம் ரமேஷ். 4 புதிய மாநகராட்சிகளாக அறிவிப்பு வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கான பணிகளை தொடங்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் இனிமேல் பாத்தீங்கன்னா மாநகராட்சிகளாக அறிவிக்கப்படும். ஏற்கனவே தமிழகத்துல 22 மாநகராட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக 4 மாநகராட்சிகள் உருவாகின்றன. மாநகராட்சியாக வர வேண்டும் என்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில அரசு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதே போல தரமான வசதி, அந்த நகரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கும் தரமான வசதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது நோக்கத்தோடு விரைவாக நகரமயமாகி வரும் பகுதிகளை அவற்றின் அருகாமையில் உள்ள பகுதிகளோடு இணைத்து விரிவாக்கம் செய்யப்பட்ட நகராட்சி அல்லது மாநகராட்சிகளாக அமைத்து வருகிறது. அந்த அடிப்படையில் 3 ஆண்டுகள்ல 28 புதிய நகராட்சிகள் மற்றும் தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம், கரூர், சிவகாசி ஆகிய 6 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தரம் உயர்த்தப்பட்ட இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்துவதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி, திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகளை இணைத்து அருகில் உள்ள பகுதியெல்லாம் சேர்த்து திருவண்ணாமலை மாநகராட்சி, நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை இணைத்து நாமக்கல் மாநகராட்சி, காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 ஊராட்சிகளை இணைத்து காரைக்குடி மாநகராட்சி என மொத்தம் 4 புதிய மாநகராட்சிகளை உருவாக்குவது தொடர்பான உத்தேச முடிவினை அறிவித்து என்று ஆணைகள் வெளியிடப்பட்டிருந்தன. 1998 ஆண்டு முதல் நகர்ப்புற உள்ளாட்சி சட்டப்படியான உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு புதிய மாநகராட்சிகள் ஏற்படுத்தப்படும் என்றும், இது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அது மேயர் தேர்தல் நடத்தப்பட்டு அங்கு வந்து புதிய மேயர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தகவல் வெளியாயிருக்கிறது. சிலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.